லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம். வணக்கம். சசிகலா அவர்களுடைய வருகை, அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாராங்கிறது தேர்தலுக்கு முன்பு பெரிய லெவலில் பரபரப்பாக இருந்தது. அதற்கு பிறகு அது அடங்கி இருந்தாலும் இப்போ சமீப காலமாக மீண்டும் மீண்டும் பேசு பொருளாக இருக்கிறது. ஒவ்வொரு பிரமுகரிடம் பேசுகிறார் அப்படிங்கிறாங்க. பேசுகிறவர்களாம் அமமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பேசினவர்களை இவங்க நீக்கிக்கிட்டும் இருக்கிறாங்க. சசிகலாவுடன் பேசியவர்களை நீக்கி தீர்மானம் போடுறாங்க. அது எதிர்ப்பதமாக இப்போ சசிகலா தரப்பிலிருந்து நாங்கள் அவங்கள நீக்கிறோன்னு சில மாவட்டங்களில் கையெழுத்து போட்டு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரியே தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்க இந்த நிலையில் சசிகலா அவர்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் தொடர்ச்சியாக நான் செயல்படுவேன், ஜாதி மதம் பார்க்காம நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவர், இப்போ எம்ஜிஆரே என்னிடம் ஆலோசனைகளை கேட்டு சில வேலைகள் செய்திருக்கிறார், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் என்கிட்ட சில ஆலோசனைகளை கேட்டு நடந்திருக்காருங்கிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. சில கருத்துக்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பயணம் எப்படி தொடருமா? இந்த மாதிரியான ட்ராவலுங்கிறது எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக அப்படி பேசிகிட்டே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு 7 வீடியோ ஆடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் ஏறத்தாழ கருத்து தான், நான் வந்து அம்மானுடைய சமாதிக்கு ஜூலை 5ஆம் தேதி சென்று அதன் பிறகு வந்து பயணத்தை ஆரம்பிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். அதன் பிறகு என்ற ரொம்ப போர் அடிக்குதுங்க. இது வந்து அதே டைலாக் தான், சரி சரி சரிம்பாங்க, அதுக்கப்புறம் தொண்டர்கள் எல்லாம் நம்மோட தான் இருக்காங்க அப்படிம்பாங்க, அப்புறம் வந்து கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கம்பாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாகவே வந்து விட்டுருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பத்திரிகையாளர்களும் அதே மாதிரி இப்போ அரசியல் பார்வையாளர்களும் தான் இதெல்லாம் எல்லா இந்த ஆடியோவும் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு தான் இருக்குது. அப்போ ஒரு வெரைட்டிக்காக ஒரு வீடியோ அந்த மாதிரி ஏதாச்சும் வெளியிடலாம், இல்லைன்னா ஏதாச்சும் சுவாரஸ்யமா ஏதாச்சும் சொல்லலாம். நேற்று சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பயணம் பறக்க இந்த கொரோனா கால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னா பயணம் போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்லல. ஏதோ 5-6 பேர் கூட பேசுறாங்கிறத தவிர்த்து நிச்சயமா ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தவரை வந்து அவங்க என்ன செய்ய நினைக்கிறார்கள் பாத்தீங்கன்னா, அது இப்ப இருக்கின்ற அதிமுக வந்து எடப்பாடி கிட்ட ஏறத்தாழ செட்டில் ஆன மாதிரி இருக்குது. அவர் வந்து ஒரு தலைவராக உருவாகி விட்டார் என்ற அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து இப்படியே விட்டு விட்டால் இது வந்து எனக்கு தான் ப்ராப்ளம் ஆக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து இறங்கி இருக்கிறார்கள் என்று தான் பார்க்கிறேன். அப்போ எனக்கு இன்னொரு இதுல இன்னும் சில இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் இருக்கு. அப்போ அவங்களுடைய தூண்டுதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு பாஜக. இப்போ பாஜக வந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கட்டமைப்பு வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக 3வது பெரிய கட்சியாகத்தான் தோன்றுகிறது. அந்த ஒரு நிலையில இருந்து பார்க்கும்போது யார் பெனிஃபிட் ஆவாப்பா? அதிமுகவில் ஒரு பிரச்சனை வந்தால், இல்லைன்னா அதிமுகவில் வந்து தலைமையில் ஒரு குழப்பம் வந்தால், கேடர் இந்த டிஸ்டர்ப் ஆகும்போது யார் பெனிஃபிட் ஆவான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பாஜக தான். ஏனென்றால் அதிமுக தொண்டன் நிச்சயமாக திமுகவில் போய் சேர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். என்றால் இல்லைன்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருப்பாங்க. அந்த அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து பாஜகவினுடைய ஒரு இன்ட்ரெஸ்டும் இதில் இருக்கா என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் தானே தேர்தலுக்கு முன்னால அப்படியே ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுத்துட்டு நான் வந்து அரசியல தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு பேக் அடிச்சிட்டாங்க இல்லையா. அப்போ அதை வைத்து பார்க்கும்போது அதுல எந்த ஒரு ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் தான் அவங்களை வந்து தடுத்தது, வராம விட்டது என்று பார்க்கிறோம். அதே இன்விசிபிள் ஃபோர்ஸ் தான் இன்னைக்கு வந்து அவரை வந்து தூண்டி விடுகிறதாக இருந்தேன் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு ஆடியோ வெளியீட்டுக்கு பின்னாலும் பாஜக இருப்பதா சந்தேகப்படுறீங்க நீங்க? இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல. ஒவ்வொரு இதுவும் கிடையாது, ஒவ்வொரு நகர்வுக்கும் கிடையாது. இப்போ வந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள், வெளியே வந்து நான் வந்து அரசியல் ஃபுல்லா வரப்போறேன்னு சொல்றாங்க. ஒரு நோட்டீஸ் வருது, ஃபீரா நோட்டீஸ் வருது. ஆனா அப்புறம் அந்த நோட்டீஸ் என்னாச்சு? யாருமே விசாரிக்க கூட வந்தா தெரியலையே. அப்போ நீங்க நினைச்சா நோட்டீஸ் விடுவீங்க, அது எதுக்கு? இவர்களுக்கு வந்து இந்த ஜெயிலுக்கு போறக்குன்னு விருப்பம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு நோட்டீஸ் விட்டீங்க, இந்த அந்த ஒரே ஒரு நோட்டீஸ்ல வந்து அவங்க ஆஃப் ஆயிட்டாங்க அந்த தேர்தலுக்கு. அதன் பிறகு இப்ப ஏதோ சொல்லியிருக்கீங்க, அதனுடைய அடிப்படையில் வந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டும் வந்து இட் ஹஸ் எ டைனமிக் ஆஃப் இட்ஸ் ஓன். அதாவது நீங்க இவங்ககிட்ட பேசுங்க இவங்ககிட்ட பேசுங்கன்னா யாரும் எடுத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்கள் வந்து அதிமுகல பல வருட காலம் இருந்தவர்கள். நீங்க என்னதான் கூறினாலும் அந்த ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்தாங்க, வேதன நிலையத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு கட்சியோட தொடர்பு இல்லைன்னா நிச்சயமாக யாரும் கூற முடியாது. என்றால் இவர்கள் தான் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள், இவர்கள் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நபர் வந்து இப்போ எந்த ரீதியில் அவங்க பயணிக்க வேண்டும் என்று யாரும் கூறி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு இவ்வளவுதான், ஒரு கிரீன் லைட் தான், அரசியல் இருக்க வேண்டுமா வேண்டாமான்ற அந்த இதுல பிரச்சனையில வந்து அவர்கள் வந்து நீங்க ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து ஃபுல் ஃபோர்ஸா போய் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பெரிய ஒரு தலைவராக வந்து கொண்டிருக்கிறார். அதிமுக ஏறத்தாழ அவர்களுடைய அந்த கையில வந்து கான்சாலிடேட் ஆயிருச்சு.
அது பாஜக விரும்பாது. அப்ப அதற்கு ஒரு செக்மேட்டாகத்தான் நான் சசிகலாவை பார்க்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு அதிமுக வந்து ஒருங்கிணைத்து செயல்பட வைத்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு அதிமுகவை சிதைக்கிறதுக்கு நம்பர் ஒன்னாக நிற்கிறார் என்றதை அந்த வேதனையோட நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாஜக இன்னொரு புறம் உங்களை போன்ற பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், மேற்கு மண்டலத்தை குறிவைத்து, கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு போன்ற பகுதியை குறிவைத்து கொஞ்சம் திமுக எதிர்ப்பும் கலைஞர் எதிர்ப்பும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பகுதியாக மேற்கு மண்டலத்தை அவங்க கவனிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த இந்துத்துவா இந்த மாதிரியான தன்மைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ மதுரை, திருச்சி, விழுப்புரத்தை ஒப்பிடும்போது கோவையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொன்று, அவங்களுக்கு வாய்ப்பாக சிறுபான்மையினர் எண்ணிக்கையும் அந்த மேற்கு மண்டலத்தில் குறைவு, மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடும்போது அந்த பகுதியில் சிறுபான்மை பெர்சன்டேஜும் குறைவாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சு இபிஎஸ்ஐ பிஜேபி தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு மேற்கு மண்டலத்தில் இருக்குது, நம்மளுடைய இந்துத்துவா கருத்தியலும் மேற்கு மண்டலத்தில் இருக்குன்னா ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் புறந்தள்ளிட்டு நம்ம அந்த இந்த ரீஜனை மட்டும், மேற்கு மண்டலத்தை மட்டும், கொங்கு ரீஜனை மட்டும் நம்ம டெவலப் பண்ணி நம்ம நாளை பின்ன தனி மாநிலமோ ஏதோ இது வந்தால் கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பிளான் பண்ணுறதா ஒரு தகவல் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சசிகலாவையும் அவ்வப்போது இப்படி அவங்க இயக்குறாங்கன்னா இது புரியலையே. பிஜேபிக்கு என்ன தான் இப்போ நோக்கங்கிறது இதாக இருக்குல்ல, அவங்களுக்கு இபிஎஸ் வளர்ந்தா தானே பிஜேபிக்கு வாய்ப்பு? இல்லை இல்லை, அப்படி கிடையாதுங்க. அதாவது இபிஎஸ் வளர்ந்தா பிரச்சனை ஏனென்றால் காம்படிஷன் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் வந்து வெஸ்டர்ன் ரீஜனில் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறது, கன்னியாகுமரியில கொஞ்சம் இருக்குது. அதை தவிர பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜன்ல மட்டும்தான் இன்னைக்கு பாஜக இருக்கிறது. அப்ப அப்படி கன்னியாகுமரி ஏடிஎம்கே போட்டி கிடையாது, கன்னியாகுமரியில ஏடிஎம்கே பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. ஆமா, நாகர்கோயில்ல கொஞ்சம் இருக்காங்க, அது தவிர வேற எங்கேயும் கிடையாது. பட் கன்னியாகுமரியில வந்து தேசிய கட்சிகளினுடைய ஒரு கோட்டையா, திமுக போய் இணைஞ்சால் அதிமுக போய் இணைஞ்சால் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் இது நிச்சயமாக வரும். அப்புறம் இந்த கம்யூனல் லைன்ஸ்ல ஓட் பண்றதுனால வரும். அதை தவிர அது அந்த ஒரு ஏரியா விட்டீங்கன்னா அப்புறம் வெஸ்டர்ன் ரீஜன் மட்டும்தான். வெஸ்டர்ன் ரீஜன்ல ஆக்சுவலா வந்து எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் காம்படிஷன்ல தான் இருக்காங்க. அப்போ அந்த அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து எடப்பாடி பழனிசாமி வளர்ந்து விட்டார். ஏன் வளர்ந்து விட்டார்னு பாத்தீங்கன்னா, அது நிச்சயமாக கவுண்டர் அருந்ததியர் அது ஒரு அலையன்ஸ் இருந்திருக்கிறது, அந்த அலையன்ஸ் மூலியமாகத்தான் வளர்ந்திருக்காருன்ற மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அப்போ அதே ரீஜன்ல தான் நீங்களும் வளர பாக்குறீங்க, பாஜகவும் வளர பாக்குறது. அப்போ அதனாலதான் அந்த முரண் அங்கதான் வருகிறது. இதுல எங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் முன்னாடியே இதை வந்து உணர்ந்திருக்கணும். அதாவது 2017 எப்ப எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சராக சசிகலா நியமிக்கிறாரோ அந்த டைம்ல இவர்கள் உணரவில்லை. இவருடைய அதாவது சேலத்துக்காரர் தானே பரவாயில்ல, இந்த கோயம்புத்தூர்காரர் இப்ப இவரை போட்டிருந்தீங்கன்னா, அந்த வேலுமணியை போட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை எதிர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். தங்கமணியை போட்டிருந்தாலும் எதிர்ப்பாங்க, சேலத்துக்காரர் தானே இருந்துட்டு போட்டுன்னு விட்டாங்க. அது விட்டதுனால இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, என்டையர் வெஸ்டர்ன் ரீஜன் யார் கையில இருக்குது? இப்போ எடப்பாடி கையில இருக்கா? எடப்பாடி, வேலுமணி, தங்கமணியை தாண்டி வெஸ்டர்ன் ரீஜன்லாம் நீங்க ஏதாவது செய்து முடியுமா? இன்னைக்கு செய்து முடியுமா? இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கிறது, இன்னைக்கும் ஆனா உங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைதான் இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை இது நிச்சயமாக ஒரு பெரிய காம்படிஷன் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காம்படிஷன்ல எடப்பாடியை வீக்கெண்ட் பண்ண வேண்டும் என்றால் அதிமுக வீக்கெண்ட் பண்ண வேண்டும். அதற்காகத்தான் இன்னைக்கு வந்து சசிகலா வந்து ஒரு கருவியாக பயன்பட்டு கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பதவியை பெறுவதற்கு முயற்சி செய்த போது, இல்லைங்க பிஜேபியோட பிளான் இபிஎஸ் தான், ஓபிஎஸ்ஸை வந்து அவங்க இது பண்ணல, முதலமைச்சர் கேண்டிடேட்னாலும் இபிஎஸ்ஸை தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, எதிர்கட்சி தலைவர்னாலும் அவங்க இபிஎஸ்ஸை தான் இது பண்ணுவாங்க, ஓபிஎஸ்ஸை அவங்க இது பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க அதைத்தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில், அதற்குள் எனக்கிட்ட நீங்களே நம்ம நேர்காணலில் அதை சொல்லியிருக்கீங்க, அதற்குள் பார்த்தீங்கன்னா இப்போ இபிஎஸ்ஸையும் அவங்க பெருசாக வளர்றதை விரும்பலை, அதனால சசிகலாவை விட்டு ஆழம் பாக்குறாங்கிற ஒரு தகவல் வருது. அப்படி 10 நாளைக்கு ஒருக்க இந்த கான்செப்ட் மாறிக்கிட்டே இருக்குமா? இல்ல இல்ல, இந்த தேர்தல் தானுங்க பிரச்சனையாச்சு. இப்ப தேர்தலுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரலும் சவுத்து இந்த அளவுக்கு போயிரும் என்றெல்லாம் யாரும் கணிக்கவே இல்லை. அதே மாதிரி மேற்கு மண்டலத்துல வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அறுவடை வந்து அதிமுக எடுக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவில்லை. அப்போ அது வந்து ஒழுங்கா அப்படியே இருந்திருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி வில் பி எ நோபடி. இப்ப வந்து 35 பேருக்கு பதிலாக, எம்எல்ஏஸ்க்கு பதிலாக ஒரு 20 பேர் ஜெயிச்சு வந்திருந்தா கூட எடப்பாடி யாரும் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து அதிமுக இருக்கின்ற எம்எல்ஏக்கள் யாரை விரும்புவார்கள் தலைவராக பாத்தீங்கன்னா, அது எடப்பாடியை தான் விரும்புறாரு. ஏன்னா 30 பேர் அங்கிருந்தான் ஜெயிச்சு வந்திருக்கான், அதுதான் பிரச்சனையாகுது. இல்லை என்றால் எடப்பாடி தலைவராக்குறதுல பாஜகவுக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. ஏனென்றால் அவர் வீக் தலைவராக இருந்திருப்பாரு, என்னைக்கு வேணாலும் அவரை மாத்தலாம் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த நிலை கிடையாது. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தான் இன்னைக்கு வந்து அந்த நிலையில் இருக்கிறாரு. அவர் தான் புகழேந்தியை வெளியேற்றுகிறார், புகழேந்தி அவருடைய சப்போர்ட்டர்.
அவர் தான் அவருடைய இருந்த கேபி குணசாமி வந்து இன்னைக்கு வந்து விசுவாசி யாருக்கு விசுவாசி எடப்பாடிக்கு விசுவாசியா இருக்கிறாரு. அதே மாதிரி யாரெல்லாம் ஓபிஎஸ் கூட இருந்தாலும் மைத்ரேன் எங்க இருக்கிறாரு அட்ரஸ் இருக்கா? அதே மாதிரி ஒவ்வொரு நபரும் வந்து மனோஜ் பாண்டியன் எங்க இருக்காரு தெரியுமா? இப்ப எனக்கே தெரிய மாட்டேங்கிறார், ஓபிஎஸ் கேம்ப்ல இருக்காரு இபிஎஸ் கேம்ப்ல இருக்காரு கூட தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஓபிஎஸ் ஓரங்கட்டப்பட்டு அதன் பிறகு இந்த போஸ்டை கூட அவர் வாங்குறாரு. தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற ஒப்பந்தம் வந்து எதிர்கட்சி ஆனால் நிச்சயமாக நீங்க நான் உங்க போயிட்டு பேட்டிகளே சொல்லியிருக்கேன். இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பாக்குறார், ஓபிஎஸ் வந்து எதிர்கட்சி தலைவராக பாக்குறாரு, உங்க பேட்டிகளே சொல்லியிருக்கேன். அதுதான் அன்று இருந்த யதார்த்தம் அதுதான். அப்ப அப்படி இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தேர்தலுக்கு பிறகு வந்து இந்த எம்எல்ஏ இவர் விரும்புகிறார் எனக்கு இடது எதிர்கட்சி தலைவராக வேண்டும், ஏனென்றால் மு க ஸ்டாலினுக்கு எதிராக இருந்து அந்த அரசியலை நடத்த வேண்டும் என்று அவர் பார்க்கிறார். அதே மாதிரி அந்த ரெட் லைட் வச்சு கார் கிடைக்கும், வீடு மாற வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த மாதிரி பல சொகுசுகளும் அது கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்த ஒரு நிலையில இருந்து ஓபிஎஸ் என்ன பண்றாரு, டெப்டி லீடர் போய் எடுத்துட்டாருங்களே. அதாவது எல்லா சப்போர்டர்ஸும் அவர் கூட இருக்கின்ற நபர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நீங்க வந்து மறுபடியும் அவருக்கு வந்து நம்பர் டூவா இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த நிலையை கூட விட்டு விட்டு அவர் மறுபடியும் அந்த டெப்டி லீடர் என்ற போஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கு அவருக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுத்தாங்க தெரியுமா எடப்பாடி தரப்புல இருந்து? இல்லங்க நீங்க வந்து இந்த போஸ்ட் எடுத்துக்கங்க, இல்லைன்னா உங்களை வந்து மூணாவது ரோலையோ நாலாவது ரோலையோ உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு அபட்டமான ஒரு பொய்யை யாரோ அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஏங்க ரெண்டு வாட்டி முதலமைச்சராக இருந்த ஒரு நபரை வந்து நீங்க வந்து மூணாவது ரோல உட்கார வைக்க முடியுமா? அந்த ஒரு அதையே யோசிக்கலன்னு ஓபிஎஸ் ஏன் யோசிக்கலன்னு தெரியல. அப்போ அந்த அளவுக்கு வீக்கா இருந்த ஒரு ஓபிஎஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்னால வந்து எடப்பாடி வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. அதனாலதான் ஒரு சசிகலாவுடைய ரெலவென்ஸே வருகிறது இந்த தமிழக அரசியல். இப்போ இப்ப இந்த விஷயத்துல வந்து எடப்பாடிக்கு வந்து மேற்கு மண்டலம் அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். ஏதோ அவருடைய குறிப்பு அவருடைய சமூகம் மட்டும் இல்ல, அருந்ததீர் உட்பட அவர் பக்கம் இருக்கிறாங்க ஓரளவுக்கு, அந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணிட்டாரு அப்படிதானே? நிச்சயமாக இருக்கிறாங்கன்றதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது எடப்பாடியை பொறுத்தவரை அவர் வந்து சேலத்தை தக்க வைத்துக் கொள்வார் என்று நான் அங்கு சேலத்துல போகும்போதே வந்து எனக்கு பலரும் கூறியிருக்கிறார்கள். குறிப்பா செம்மலை எங்கிட்ட கூறியிருக்காங்க, ஒரே ஒரு தொகுதி தான் அங்க பிராப்ளமா இருக்குது, பாக்கி எல்லாமே வந்துடும் சேலத்துல, எடப்பாடி அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க சொல்றாரு. அப்போ சேலம் வந்து கம்ப்ளீட்டாக அவருடைய கண்ட்ரோல வைத்துக் கொண்டிருந்தார். அதே மாதிரிதான் இப்ப கோயம்புத்தூர் வந்து கம்ப்ளீட்டா வேலுமணி பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது, தங்கமணி இந்த பக்கம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்போ அவர்களுக்குள்ளால இது வந்து ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் தான், எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் தான், ஆனால் இந்த மூவருக்குள்ளால அவர் வந்து ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் தான். அங்கதான் இன்னொரு செங்கோட்டையன் கூட வர்றாரு. அப்ப இந்த நால்வர் அடங்கின அந்த அந்த டீம் தான் அந்த வெஸ்டர்ன் பெல்ட்டை வந்து தக்க வைக்கிறது. அப்போ இது வந்து எடப்பாடிக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அவருடைய சீட் வந்து சேஃப் ஆகிட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து நம்ம சீட் விட்டா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டுதான் அவர் வந்து ஏறத்தாழ 100,000 ஓட்டுல வந்து ஜெயிச்சு வர்றாரு. அந்த அளவுக்கு ஜெயித்து வந்து விட்டால் ஒரு தலைவனுடைய அடையாளமாக மாறிவிடுறது. ரெண்டாவதாக கட்சி, அதாவது அங்க வெஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கின்ற நபர்களை ஜெயிக்க வைத்தால் நிச்சயமாக கட்சி தன்னுடைய இருக்கும் என்று அது எடப்பாடிக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இப்ப ஓபிஎஸ் வந்து இங்க லாக் ஆயிடுறாரு, தேனியில வந்து போடி நாயக்கன் அவர்களை வந்து லாக் ஆயிடுறாரு, தங்கத்தமிழ்ச்சவனால வந்து வேற எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை வருகிறது. பாக்கி இருக்கின்ற தலைவர்களும் முக்குளத்தோர் தலைவர்களும் வந்து அவங்கவுங்க கான்ஸ்டன்சி வந்து அவங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க வந்து சவுத்துல ஒரு பெரிய ஒரு டூரோ இல்லை என்றால் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய ஒரு இது சேஞ்சோ அவங்க கொண்டு வரல. அது வந்து வெஸ்டர்ன் ரீஜன்ல நடக்கலன்னு நான் பார்க்கிறேன். எந்த அளவுக்கு வேலுமணிக்கு அழுத்தம் இருந்தால் கூட அவர் நிச்சயமாக இந்த பாக்கி இருக்கின்ற தொகுதிகளையும் கவனித்துக்கிறார்ன்றதான் நமக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு தெரிய வருகிறது. இப்ப சசிகலாவுடைய இது தொண்டர்கள் மத்தியில் எத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தும்? 66 எம்எல்ஏல ஒருத்தர் கூட பேசல, சிட்டிங் எம்எல்ஏல ஒருத்தர் கூட பேசல, கட்சி பொறுப்புல இருக்கவங்களும் பெரும்பாலும் பேசல, பழைய நிர்வாகிகள் முன்னாள் மந்திரிகள் இந்த மாதிரி முன்னாள்கள் தான் நிறைய பேர் பேசுறாங்க, இன்னால் ஆட்கள் யாரும் பேசுவது மாதிரி தெரியல. இந்த நேரத்துல தொண்டர்களை ஒருங்கிணைத்து விடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அந்த அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறைந்தபட்சம் சவுத்துல தொண்டருக்கு மத்தியில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதாவது நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி சவுத்துல இப்ப நான் பல இடங்கள்ல போயிருக்கேன். இப்போ திருநெல்வேலியில் தான் இருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயில்பட்டி, அப்படியே தேனி வந்து இந்த பக்கம் சிவகங்கை வந்து வரும்போது நிச்சயமா மதுரை அந்த ரீஜன்ல நிச்சயமாக பெரிய வரவேற்பு இருக்கு உங்களுக்கு. மன்னார்குடி அவங்களுடைய ஊரா இருக்கிறது. அப்போ அந்த ஏரியாலேயே சென்ட்ரல் அண்ட் சவுத் தமிழ்நாட்டுல நிச்சயமாக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். இப்ப என்னை எங்கிட்ட பேசினா பலரும் வந்து
இப்போ பல இடங்கள்ல இப்ப ராஜபாளையத்துல வந்தவங்க இல்லைன்னா மதுரையில இருந்து வந்து கோயில்பட்டியில வேலை அந்த தேர்தல் பணி செய்து கொண்டிருந்த நபர்கள் வந்து அதிமுகவினர். எங்கிட்ட பூர்ணம் என்னென்றால் இவரு டிடிவி இருக்கிறாரோ அதனால வேலை செய்து கொண்டிருக்கிறோம், சின்னம்மா வந்தா சின்னம்மாவோட போயிருவோம் அப்படின்றாங்க. அவங்க அமமுகக்காரர்கள், ஆனால் சின்னம்மா வந்து சின்னம்மாவோட போயிருவோம் சொல்றாங்க. ஆனால் அந்த ஒரு உணர்வு வந்து நிச்சயமாக வடமாநில மாவட்டங்கள்ல கிடையாதுன்ற நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்லயும் அது கிடையாது. வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தலைவன் இல்லாத ஒரு இடமாக இருந்தது, யாருமே கண்டுகொள்ளாத ஒரு இடமாக இருந்தது. ஜெயலலிதாவும் பல முறை இப்ப என்ன கோடநாடு போகும்போது அங்க போவங்களுக்கு தவிர அந்த வழியா போவங்களுக்கு தவிர நிச்சயமாக அங்க ஒரு தலைமை வழக்கவோ இல்லை என்றால் என்ன அது ஈஸியா சரளமாக ஜெயித்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலைங்கிறது. 89 சேவல் சின்னத்தில இருந்து ஜெயலலிதாவோட கோட்டையா தானே இருக்கு மேற்கு மண்டலம். ஆமா, ஒரு பெரிய தலைவனை உருவாக்கவில்லை, ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பும் அந்த கட்சிக்கு அங்க கிடையாது. அப்ப அப்படி பார்க்கும்போது திடீரென்று இப்ப வந்து ஒரு 4-5 தலைவர்கள் அங்க தோன்றுகிறார்கள் அதிமுகவை பொறுத்தவரை. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்தவரை எல்லாமே ஒரு மினியன்ஸ் ஆகத்தான் இருக்கிறார்கள். ஒரு 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 ரேங்கிங் லீடர், ஒரு டிஸ்டிங்கிஷன் லீடர் வந்து அந்த ரீஜன்ல இருந்து வரவே கிடையாது. ஒன்னோ ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், ஒரு தங்கத்தண்ணரசர் போல ஒரு ஸ்காலரோ, ஒரு ஏராசா போல ஒரு பெரியார், ஒரு பெரியாரிஸ்டோ இல்லைன்ற இவர ஊட்டியில இருந்தா அவர் வந்து ஜெயித்து வருகிறார் ஏராசா. ஆனா இன்னைக்கு அவர் பெரம்பலூர் காரணம் தான், அதை நம்ம மறந்து விட முடியாது. அதே மாதிரி இப்போ திமுகவை பொறுத்தவரை அந்த அளவுக்கு ஒரு ஒரு அறிவாளியோ இல்லை என்றால் ஒரு அரசியல் திறன், சுப்புலட்சுமி ஜெகதீசன் இருந்தாங்க, ஒரு பெரியாரிஸ்ட் தமிழ் உணர்வாளர், அந்த பேர்லாம் உண்டு சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்கு. ஒரு காலத்துல வயசாயிடுச்சுங்க, இப்ப வந்து இந்த காலத்துல இருக்கின்ற இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கின்றவர்கள் வந்து 40 பிட்வீன் 40 and 60 அந்த ஏஜ் குரூப்ல இருக்கின்ற நபர்கள் வந்து தான் திமுகவை வந்து இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுக இன்னும் அந்த கட்சி வந்து குடும்ப கட்சி என்ன சொன்னால் கூட அந்த நபர்களை ஈர்த்து சொல்லக்கூடிய அந்த காந்த சக்தின்னு பாத்தீங்கன்னா இந்த நபர்கள் தான். நீங்க பாருங்களேன், ஒரு டிஆர்பி ராஜால இருந்து ஆரம்பிச்சு, எழில இருந்து ஆரம்பிச்சு, மாசூல இருந்து ஆரம்பிச்சு, யாரை வேணா எடுத்து பாருங்களேன், எல்லாருமே கேன் ஹோல்ட் தேர் ஓன். அவங்களுக்காக ஒரு ஃபாலோயிங் இருக்கிறது, அவங்களுடைய தலைவர்களுக்காக ஒரு ஃபாலோயிங் இருக்கலாம், அது அவங்களோட ஆக்டிவிட்டி, சமூக செயற்பாடுகள், அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு கிரவுட் புல்லிங் இமேஜ், பெரிய பெரிய கிரவுட் இருக்கு. அது குறிப்பாக இந்த 40-60 இருக்கின்ற நபர்கள் வந்து ஒரு கனிமொழி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பல நபர்கள் வந்து அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற நபர்கள்னாலதான் இன்னைக்கு வந்து திமுக ஒரு வலுவான கட்சியாக, ஒரு இன்டலெக்சுவல் கட்சியாக கூட நமக்கு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு இது வந்து நிச்சயமாக வெஸ்டர்ன் ரீஜன்ல கிடையாதுன்றதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி தலைவர்கள் ஏன் உருவாக மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சசிகலா அவனுடைய ஃபோன் கால், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பாஜக அரசியல், எடப்பாடியை இன்று தலைவனாகவே உருவெடுத்து விட்ட மேற்கு மண்டலம், இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.